சட்டப்பேரவையில் அதிமுக இன்றும் அமளியில் ஈடுபட்டிருக்கிறது. வினாவிடை முடிந்ததும் பேசுவதற்கு அனுமதி தரப்படும் என சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு கூறியது நாம் நேரலையில் பார்த்தோம். சட்டப்பேரவையில் விஷசாராய பலி குறித்து விவாதிக்க கோரி அதிமுக இன்றும் அமளியில் ஈடுபட்டிருக்கிறது. வினாவிடை முடிந்ததும் பேசுவதற்கு அனுமதி தரப்படும் என சபாநாயகர் அப்பாவு கூறினார். நினைத்த நேரத்தில் நினைத்ததை பேசும் இடம் சட்டப்பேரவை அல்ல எனவும் அவர் கூறினார். முழு விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கீங்க. விவரம் வணக்கம். இன்று மூன்றாம் நாள் சட்டப்பேரவை துவங்கியவுடன் அதிமுகவினர் இன்றைய தினம் கருப்பு சட்டையிலிருந்து வந்திருந்தார்கள். அவர்கள் தற்போது தோன்றியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக அதிமுகவை நேற்று முதலிலிருந்தே தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டமிட்டு சபாநாயகரை முற்றுகையிட்டு வந்த நிலையில் தற்போதும் அதற்கான் தோன்றியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அதிமுகவை தற்போது சபாநாயகரை நோக்கி முதற்கட்டமாக விசாரிக்க வேண்டும் என்கிறார். குறிப்பாக இன்றையதிலும் ஆறு துறைகளுக்கு விவாதமானது செய்யப்படவிருக்கிறது. இதன் அடிப்படையிலே தற்போது இந்த அதிமுகவினர் தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக முதலில் பேச வேண்டும். அவர் மூன்றாவது நாளாக சட்டமன்ற கூட்டமானது தற்போது தொடங்கியிருக்கிறது. இன்றைக்கும் அதிமுக சார்பில் அமளியானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முன்னதாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு உடை அணிந்து சட்டமன்றத்துக்கு வந்திருக்கிறார்கள். வினாவிடை முடிந்ததும் பேசுவதற்கு அனுமதி தரப்படும் என சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு கூறியதை தொடர்ந்து அதிமுக இன்றும் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சட்டப்பேரவையில் விஷசாராய பலி குறித்து விவாதிக்க கோரி இன்றைக்கும் அதிமுக தரப்பிலிருந்து அமளியானது செய்யப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். நினைத்த நேரத்தில் நினைத்ததை பேசும் இடம் சட்டப்பேரவை அல்ல எனவும் அதிமுகவிற்கு தற்போது சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு கூறி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கீங்க. இனி நீங்கள் தொடரா. வினாவிடை முடிந்த பிறகு கேச அனுமதிக்கிறேன் என்று சபாநாயகர் கூறினாலும் கூட அதிமுக முதற்கட்டமாக இந்த கள்ளக்குறிச்சி தொடர்பாக அதிமுக சேர்ந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட இங்க வருகை தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து இதுபோன்ற பிரச்சனைகளை எழுப்பி வருவது இந்த சபைக்கு நடவடிக்கைகளில் இடையூறு செய்து குந்தகம் அளிப்பது இது நியாயமான ஒரு முறை அல்ல. வினாக்கள் விடைகள் நேரம் முடிந்ததும் நேரம் இல்லாத நேரத்திலே எந்த பிரச்சனை வேண்டுமானாலும் கவனயீர்ப்பு தீர்மானமாக எழுதி கொடுக்கவில்லை என்றாலும் அவர்களுக்கு பேசுகின்ற வாய்ப்பை கொடுக்க போகிறோம். அவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குன்னு நமக்கு தெரியல, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியல, அவங்க எதெல்லாம் புறக்கணிப்புங்கிறதுல ஏன் இவ்வளவு உறுதியா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. எல்லா இடத்திலையும் அவங்க புறக்கணிக்காங்க, சபையையும் புறக்கணிக்கிறது அவங்களுக்கு அது பெருமை சேர்க்காது, மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அவங்களுக்கு தெரியுமோ தெரியலையே எனக்கு தெரியல. ஒரு முதலமைச்சராக நான்காண்டு காலம் இருந்தவர் சபை நடவடிக்கையில் எந்த நேரத்தில் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று ஒரு நாளாந்தர அரசியல்வாதியாக இருப்பது அது ஏற்புடையது அல்ல. ஆகவே நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இந்த வினாக்கள் விடைகள் நேரத்துக்கு முன்னால் இவ்வாறு குந்தகம் அழைப்பது அது ஏற்புடைய செயல் இல்லை என்பதையும் பதிவு வேண்டி செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.